Hello friends, welcome back to my channel Vijay's Cooking and Baking. இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்பியான ராகி தோசை செய்ய போகிறோம். இது மாவு ஆட்டெல்லாம் தேவையில்லை, உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து ராகி மாவு வேணும். நம்ம வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு வச்சுருக்கேன். இது போடணுங்கிறது கம்பல்சரி இல்லை, இது இல்லைனாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணினா வெங்காயம், ஒரு பச்சை மிளகு அதே மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை போட்டுக்கோங்க. அதில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் உப்பு வந்து ராகி மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும். இல்லைன்னா கரண்டிலையும் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணி நல்லா தோசை மாவு விட இன்னும் லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் கூட அதுக்கு ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமே சீரகம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேட்டர் வந்து எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, இதை கரைச்சிட்டு நம்ம உடனே செய்யலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னா ஒரு 20 to 30 minutes விடுறதுனா விடலாம், இல்லைன்னா கரைச்சிட்டு உடனே சுடலாம். பேட்டர் வந்து நல்லா லூஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு, அப்போ தான் இந்த தோசை, இது ரவா தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கல் வச்சுருக்கேன், நல்லா ஹீட்டாக இருக்கணும் கல். நம்ம நார்மலாக தோசை சுடுறதை விட இன்னும் ஹீட்டாக இருக்கணும். இது மாதிரி கரண்டியில் மாவு எடுத்துகிட்டு இப்படி தூக்கிட்டு இந்த ஊற்றுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே ஊற்றணும். நீங்கள் மாவு மேலேயே ஊற்றிடாதீங்க, நல்லா தூக்கிட்டு இப்படி ஊற்றணும் அவ்வளோதான். அப்புறம் ஒரு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமே எண்ணெய் விட்டுக்குங்க. நல்லா எண்ணெய் விட்டுட்டு தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ராகி தோசை. இது இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உடனடியாகவே செஞ்சிடலாம். இப்போ வீட்டில் டிஃபனுக்கு மாவு இல்லைன்னா இந்த கிறிஸ்பியான ராகி தோசை உடனடியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், பார்க்கும்பொழுதே உங்களுக்கு இது எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரியும். இப்போ நம்மளோட ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, தேங்க்யூ.